திருப்பதி திருவேங்கடநாதனை தரிசிக்க திருப்பதிக்கு செல்ல முடியாத நிலையில் அவரை மனதால் நினைத்து வீட்டிலேயே வழிபடுவதற்கான விரத நியதிகள், வழிபாட்டு முறைகள் ஏதேனும் இருக்கிறதா என்று பலரும் யோசிப்பார்கள். அப்படி ஒரு முறை இருக்கிறது. திருப்பதிக்கு சென்று அந்த ஏழுமலையானை கண்ணால் தரிசித்தாலும் மனதில் நிறுத்தி வழிபட வேண்டும் என்பதே முக்கியம். உண்மையான தரிசனம் என்பது மனதால் பார்ப்பது, மனதால் நெருங்குவது. வெறும் கண்களால் மட்டுமே பார்ப்பது பூரண தரிசனமாகாது என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். வீட்டில் இருக்கும் தருணங்களிலும் ஏழுமலையானை மனதால் பார்க்கலாம், தரிசிக்கலாம். அப்படி மனதால் பார்த்த கடவுளை தங்களது வீட்டில் உள்ள இறை திருமேனியில் இறக்கி வைத்து பணிவிடை செய்யலாம். திருமலையானுக்கான வழிபாடாக அது மாறிவிடும். க்ஷேத்திர தரிசனம் என்பது கண்ணால் காணும் தரிசனம், பக்தியின் நுழைவாயில். அதுவே இறுதி அல்ல. இறைவனே உள்ளுக்குள் புகுந்து ஜீவாத்மாவை இயக்குகிறான். ஜீவாத்மா வேறு, இறைவன் வேறு என நினைத்து கொண்டிருக்கிறோம். அந்த அறியாமை விலகினால் அவனுடன் நீங்கள் இணைந்து விடுவீர்கள். ஜீவாத்மா மறைந்து அவனாகவே நீங்கள் விளங்குவீர்கள். பிறப்பின் நோக்கமும் அதுவே. திருப்பதிக்கு செல்ல முடியவில்லையே என வருந்தாதீர்கள் என்கிறார்கள் ஆச்சாரியார்கள். வெளியே உள்ள இறை உருவங்களை வழிபடும் போது இரண்டு கரங்களாலும் புஷ்பத்தை அள்ளி எடுத்து நமக்குள் இருக்கும் இறைவனை நினைத்து தியானித்து மூச்சு காற்று வழியே வெளியே வந்து புஷ்பத்தில் கலந்தவனாக பாவிக்க வேண்டும். அப்பொழுது இறை உருவத்தில் சேர்க்கும் பொழுது அந்த திருவுருவில் நமக்கு இருக்கும் இறைவனையே காண்கிறோம் என்கிறது சாஸ்திரம். அவனுக்கு பணிவிடை செய்கிறோம். அதாவது எந்த இறைவனை உள்ளுக்குள் தியானிக்கிறோமோ அவரையே வெளியிலும் தரிசிக்கிறோம், வழிபடுகிறோம். பூஜையின் போது உள்ளத்திலிருந்து இறைவனை வெளிக்கொண்டு வருகிறோம். இதுவே பூஜையின் நடைமுறை. வீட்டில் இருந்தபடியே ஏழுமலையானை வழிபடலாம். நம் வீட்டில் சூட்சுமமாக அந்த திருவேங்கடநாதன் வந்து நமக்கு அருள் புரிவான். மனதார பெருமாளுக்கு துளசி சமர்ப்பித்து வேண்டிக் கொண்டால் நம் வீட்டுக்கே வந்து நம்மையும் நம் ஏழு தலைமுறையையும் வாழ செய்வானாம் அந்த ஏழுமலையான். ஆக ஒவ்வொரு நாளும் அந்த ஏழுமலையானை மனதில் நிறுத்தி உங்கள் இரு கைகளால் மலர்களை அள்ளி மனதார உள்ளுக்குள் இருக்கும் அந்த ஏழுமலையானை வணங்கி அப்படியே உங்கள் இல்லத்திற்கும் அந்த திருமலையானின் உருவத்திற்கு அந்த புஷ்பங்களை சமர்ப்பியுங்கள். அது மட்டுமல்ல, துளசியையும் நீங்கள் அவருக்கு சமர்ப்பிக்கும் போது அந்த ஏழுமலையானின் பரிபூர்ண ஆசியும் அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த முறையில் திருப்பதி செல்ல முடியாதவர்கள் அல்லது ஒவ்வொரு வருடமும் சென்று கொண்டிருந்தவர்கள் இந்த முறை செல்ல முடியவில்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு முறையின் மூலம் ஏழுமலையானை நீங்கள் உங்கள் இல்லத்துக்கே கொண்டு வர முடியும். அவரும் உங்கள் இல்லத்துக்கு வந்து உங்களுக்கு பரிபூர்ண ஆசியை வழங்குவார். நன்றி, வணக்கம்.